నమస్కారం. సర్వగురుభ్యో నమః. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை தைரியமாக மன எழுச்சியோடு கடந்து செல்லக்கூடிய கடகராசி அன்பர்களே, நண்பர்களே, இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள். நாம் பார்க்க போகிறது குரு பயிற்சி. சிறிது காலமாக நம்முடைய நண்பர்களுக்கு என்னால் இந்த காணொலிகள் போட முடியல. இப்போ நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் இந்த குரு பயிற்சி எனக்கும் ஒரு நல்லதை கொடுத்தும் அனைவர்களுக்கும் நல்லதை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதிலும் கடகராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமாக இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. ஏழாம் வீட்டிலிருந்து எட்டாம் வீட்டிற்கு குரு வருகிறார். சில பேர் சொல்லலாம், சார் அது எட்டாம் வீட்டிற்கு வராரே குரு, அஷ்டமத்துக்கு வராரே அப்படின்னு ஒரு சங்கடங்கள் இருக்கலாம். உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் விளையக்கூடிய நன்மைகளையும் நாம் பார்ப்போம். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த குருவானவர் நம்முடைய பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறார், ரெண்டாம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்குறார், நம்முடைய நாலாம் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய நாலாம் வீட்டை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார். ஸோ இதெல்லாம் குருவினுடைய பார்வை ஏற்றத்தை தரக்கூடியது. குருவினுடைய வீட்டை விட குரு பார்க்கும் பார்வைக்கு ஏற்றம் அதிகம் என்பது கருத்து. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு சில சில இன்னல்கள் உபாதைகள் வந்தாலும் அவைகளை எதிர்கொள்ளக்கூடிய வலிமையும் திறமையும் பண வலிமையும் மன வலிமையும் உடல் திறமையையும் உடல் சோர்வில்லா தன்மையையும் கொடுக்கக்கூடியதாக இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. அதனால தான் சொன்னேன், பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை இல்லை, இன்னல்கள் இல்லாமல் துன்பங்கள் இல்லை. அதை எதிர்கொள்ளக்கூடிய திறமையும் வலிமையையும் நமக்கு இந்த குரு பயிற்சி அளிக்கிறது. எப்படிங்கிறத பார்ப்போம். கடகராசி அன்பர்களுக்கு எப்பயுமே எந்த இடத்துல விட்டாலும் அப்படி இப்படி உள்ள நுழைஞ்சி மேலே வந்துடக்கூடிய திறமை இருக்கும். அதனால் சில இடத்துல மாட்டின்றாலுமே ஆனாலும் வெளியில் வரக்கூடிய திறமை நம்மளுக்கு நிறைய உண்டு. அதில் இந்த குரு பயிற்சி இன்னும் கொஞ்சம் அதை அதிகரிக்கிறது. நமக்கு மேன் இது வரைக்கும் கொஞ்சம் சங்கடங்கள்லாம் இருந்திருக்கும், அப்படி கொஞ்சம் டல்லாக இருந்திருக்கும். இந்த வாழ்க்கையானது ஐயோ திரும்புமா, நல்ல நிலைமை வருமா அப்படிங்கிறது இருக்கும். அதெல்லாம் மாறக்கூடிய தன்மை இந்த குரு பயிற்சி கொடுக்கறது, அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். ஏன்னா இது வரைக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் ஜாலியாக கூட இருந்திருக்கலாம், வீட்டுக்குள்ளே இருக்கச்சே ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கலாம். உதாரணத்திற்கு கணவன் மனைவிக்குள்ளே நட்பு அப்படியே அந்யோன்யம்ங்கிறது அப்படியே ரொம்ப இழைஞ்சிருக்கலாம். இப்போ கொஞ்சம் உரசல் வர வேண்டிய சூழ்நிலை, ஆனாலும் அது நல்லதாக இருக்கும் இந்த உரசல். உதாரணத்துக்கு எப்படின்னா, இப்போது மனைவிக்கோ அல்லது கணவருக்கோ ப்ரமோஷன் கிடைக்கலாம், அல்லது இன்க்ரீஸ் இருக்கலாம், அல்லது வெளியிடத்தில் வேலை கிடைக்கலாம், மாணவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கலாம், தொழில் அதிபர்களுக்கு ஒரு இடத்தில் இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கலாம். அப்படிப்பட்ட கிடைக்கும் சந்தர்ப்பங்களுக்கு மனைவி கணவன் பிரிவதோ கணவனை மனைவி பிரிவதோ அந்த அந்யோன்யம் கொஞ்சம் குறையத்தான் செய்யும். ஏன்னா பிரிவு என்பது அவர்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த பிரிவினாலும் லாபங்கள் உண்டு, வளர்ச்சிகள் உண்டு, இன்பங்கள் உண்டு. நாம் சில இன்னல்களை அனுபவித்தாலும் நமக்கு சில சங்கடங்கள் வந்தாலும் என்ன வரக்கூடும், ஏன்னா எட்டாம் வீட்டில் குரு வருகிறதுனால் சந்தேகமே இல்லை. ஆனாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அதே குரு தரர். அதனால் விளையக்கூடியது நமக்கு வீடு மனை வாகனம் லாபங்கள் இப்படியெல்லாம் வந்து சேரணும், அதெல்லாம் கொடுக்கக்கூடிய குரு, அதெல்லாம் செய்யணும். செஞ்சால் எட்டாம் வீட்டில் இருந்தாலும் அதற்குரிய லாபங்கள் நமக்கு வரணும். அப்படிங்கிற போது இந்த சங்கடங்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்ற நாம் அந்த சந்தோஷங்களையும் எதிர்கொள்ள போகிறோம் என்பது தான் என்னுடைய பேச்சு. இப்படிப்பட்ட குரு இரண்டாம் வீட்டை பார்க்குறார். இது வரைக்கும் நம்ம டல்லாக உட்காந்துருப்போம், எவனாவது வந்தால் வந்து கேட்டால் எப்படிதான் இருக்க அப்படின்னா ஏதோ இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த நாம் இந்த குருவினுடைய பயிற்சியால் வளர்ச்சி வரப்போகிறதுனால இன்னும் குருவனுடைய பார்வை நம்மளோட ரெண்டாம் வீட்டுக்கு இருக்குது. ப்ளசண்ட்டாக இருப்போம், பார்க்குறதுக்கே கொஞ்சம் மலர்ச்சியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். டக்குன்னு சொல்லுவோம், எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா இருக்க, நீ எப்படி இருக்கடா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வரும். இது வரைக்கும் இருந்த டல்னஸ் மாதிரி வேறு மாதிரியான ஆட்களாக நாம் தெரிவோம். அதுலேயும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் கேட்கவே வேண்டாம், கணினித்துறை கலைத்துறை இதை இருக்கிறதுவங்களுக்கு நல்ல மேன்மை தரக்கூடியது. இயல் இசை நாடகம் சினிமா ட்ராமா இப்படி இருக்கிறவர்களுக்கு, துறையை சேர்ந்த கடகராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கக்கூடியது இந்த குரு பயிற்சி.
அதிலும் இந்த வருடம் விட்டுருங்க, 2021 அடுத்த ஓரிரு மாதங்கள் நவம்பர் டிசம்பர் போச்சுன்னா புது வருடம் என்பது, புது வருடத்தை பற்றி நான் போட போகிறேன், கடிச்சுட்டுருக்கேன். அந்த 2022 என்பது மிக அற்புதமான வருடமாக இருக்கக்கூடியது. நான் திரும்ப சொல்கிறேன், என்னுடைய மெயிலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இண்டிவிஜுவலுக்கு, தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு 2022 நன்றாக இருக்கக்கூடும். ஆனால் ஒரு கண்ட்ரிக்கோ, ஒரு கூட்டத்திற்கோ, ஒரு நாட்டிற்கோ, அல்லது ஒரு கண்டத்திற்கோ பல இன்னல்களை கொடுக்கக்கூடியதாகவும் அந்த 2022 இருக்கப் போகிறது. நாம் தான் நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும். அதற்குரிய தகுதியையும் மேன்மையும் வலிமையும் நமக்கு அந்த குரு பயிற்சி கொடுக்கிறது. அதற்கடுத்து நம்முடைய சகோதர சகோதரிகள் திடீது சங்கடங்களுக்கு உள்ளாவார்கள். ஏனென்றால் நாம் இதுவரையும் டல்லாக இருந்துட்டோம், இப்போ வளர்ச்சி வரப்போகிறது. இந்த வளர்ச்சியை பார்த்து அவர்கள் பொறாமை கொள்ளலாம். டோன்ட் வரி, எதையும் நீங்கள் சங்கடத்தை எதிர்கொள்ளாதீர்கள். கடகராசிக்காரர்களே, நமக்கு சகோதர சகோதரிகள் மூலம் ஏற்படக்கூடிய இன்னல்களும் மறைந்துவிடும். ஒரு கொஞ்சம் டைம் கொடுங்க, எதுக்கு அவசரப்பட்டு முடிவெடுத்துறாதீங்க. ஏன்னா நமக்கு பலவிதமான நன்மைகள் வரணும். வீடு, மனை, வாகனம், இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வந்து சேரணும். நான்காம் வீட்டை குரு பார்க்குறார், குருவனுடைய பார்வை ஏற்றமானது, அந்த பார்வையை நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் நமக்கு நல்லது வரப்போகிறது, அதனால் நமக்கு சந்தோஷங்கள் வரப்போகிறது. சங்கடங்களும் வரும், அதன் கூடவே சந்தோஷங்கள் நிறைய கொடுக்கக்கூடிய குரு பார்வை நமக்கு இருக்கிறது. அதனால் நாம் மேன்மை அடைவோம். அது மட்டுமல்ல, சந்ததி, புகழ், நம்முடைய அம்மா வழியாக இருக்கக்கூடிய சகோதரர்கள், அம்மா வழி இருக்கக்கூடிய மாமன், பாட்டன், பாட்டிகள், அவர்களால் நமக்கு நன்மை ஏற்படக்கூடும். வெயிட், கொஞ்சம் நிதானமாக செயல்படுது, நல்லதாக நமக்கு செய்திகள் வரும். சிறு சிறு உபாதைகள், ரோகங்கள் நமக்கு வரும். எஸ்பெஷலி கண் சம்பந்தப்பட்டது, கால் சம்பந்தப்பட்டது, காது சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. யாருக்காவது கேட்ராக்ட் இருக்குது அப்படின்னா போய் கேட்ராக்டர் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துருங்க, தள்ளி போடாதீங்க. கால் நரம்பு கொஞ்சம் வலிக்கிறது அப்படின்னா தள்ளி போடாதீங்க. ஏன்னா கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் இருக்குது, அந்த செலவுகள் செய்யணும். குருவனுடைய பார்வை இருக்குது 12ஆம் வீட்டுக்கு, அந்த செலவுகள் நாம் செய்யணும். அந்த செலவுகளை நாமே முன்னெடுத்துக்கொண்டு அறிவினால் சிந்தித்து செயல்பட்டோமானால் அது நமக்கு நன்மையாக முடியக்கணும் என்று சிறிதும் சந்தேகம் இல்லை. இதுவரையில் இருந்து வந்த, நான் முன்னமேயே சொன்னேன், இதுவரையில் இருந்து வந்த அப்படியே ரொம்ப க்ளோஸ்னஸ், கணவன் மனைவிகளுக்குள்ளே இருந்த க்ளோஸ்னஸ், நண்பர்களுக்குள்ளே இருந்த அப்படியே அந்யோன்யம் கொஞ்சம் விலகும், விலகத்தான் செய்யும். ஆனால் அந்த விலக்குவதை நான் நன்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம், அதனால் நம்ம இடம்பெயரலாம், அல்லது வியாபார நிமித்தமாக நம்ம இடம்பெயரலாம், படிப்பின் நிமித்தமாக இடம்பெயரலாம், அல்லது மனைவிக்கு வேறொரு இடத்தில் வேலை கிடைக்கலாம், வேறொரு ப்ரமோஷன் கிடைக்கலாம், நம்ம விட கொஞ்சம் மேலே போகலாம் மனைவி, அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சங்கடங்கள் வரலாம். அந்த சங்கடங்களை கொஞ்சம் தவிர்த்துருங்க, கொஞ்சம் மனதை பக்குவப்படுத்தி கொள்ளுங்க. ஒரு 3-4 மாதங்கள் அடுத்த புது வருடம் இருக்கிறது இல்லையா, அந்த புது வருடத்தில் ஏப்ரலுக்கு அப்புறமா ஆசம், அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி 2ஆம் பாகத்தில் ரொம்ப நல்ல நன்மைகளை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நல்ல விதமான நன்மைகள் நமக்கு நடக்கக்கூடும். அதற்கு அடுத்தாப்புல நம்முடைய ஆயுள், கொஞ்சம் சங்கடங்கள் இருந்து வந்த ஆயுள், உடல் வலி, இதெல்லாம் கொஞ்சம் தீரக்கூடியதாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த லா சம்பந்தப்பட்டது, லா சம்பந்தப்பட்டது எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். நிறைய விஷயங்கள், உயில் எழுதுவதாகட்டும், அல்லது கேஸ் சம்பந்தப்பட்டதாகட்டும், இதெல்லாம் நிச்சயமாக நிவர்த்தி ஆகக்கூடும். அதே சமயத்தில் அதில் வந்து அரசியல் உள்நோக்கு இருந்தாலோ, அல்லது அரசியல் ஈடுபாடு இருந்தாலோ கொஞ்சம் அடக்கி வாசிப்பது நல்லது. அரசியல் சம்பந்தப்பட்டவைகளை கடகராசிக்காரர்களே கொஞ்சம் நிதானித்து நின்று செயல்படுவது ரொம்ப மிக 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 நல்லது. நமக்கு பெரியோர்களின் ஆசி நிச்சயம் தேவை, அதனால் பெரியோர்களை சென்று பார்க்க வேண்டும். அது நம்முடைய பெரியோர்களாக இருந்தாலும் சரி, குருவார்களாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய நண்பர்களுடைய அப்பா அம்மா, தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை சென்று பார்த்து
அவர்களுடைய ஆசியை வாங்கி வருவது மிக மிக நல்லது. அல்லது கோயிலுக்கு போயிட்டு வருது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ நம்ம கொஞ்சம் அப்படி கீப்பிங் லையிங் லோ அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் வாங்கி நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டோம்னா அடுத்த 3-4 மாதங்களுக்கு அப்புறமா நமக்கு அதெல்லாம் பலன் தரும். ஏன்னா இப்போதைக்கு நமக்கு சில சில சங்கடங்கள் வரும், அந்த சங்கடத்தை நாமே எதிர்கொள்ளலாமே இல்லையா. நமக்கு ஒரு வியாதி வந்து ஒரு 10,000 ரூபா செலவழிக்கணும்னு இடத்து ஒரு கோயிலுக்கு போகலாம், 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், 4 பேருக்கு சின்ன சின்ன துணிகள் வாங்கி கொடுக்கலாம், பாய் படுக்கை வாங்கி கொடுக்கலாம், போர்வை வாங்கி கொடுக்கலாம், எல்லாம் சின்ன சின்ன செலவுகள். அதை செலவழிச்சிட்டோன்னா நமக்கு வரக்கூடிய வியாதிகளினால் செய்ய வேண்டிய செலவுகள் குறையலாம். இதை மனதில் கொள்ள வேண்டும். இதற்கு அடுத்தது வியாபாரம். வியாபாரம் ரொம்ப ஓஹோன்னு இருக்காது, அதை சொன்ன படுத்தும் போயிடாது. இப்போ இருக்கிறது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அடுத்த ஒரு 4-5 மாதங்களுக்கு. அதற்கு அடுத்தது ஏற்றம் வரும். நாம் சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள், அதனால் இந்த பொறுமை நமக்கு தேவை. இதுவரைக்கும் நம்ம பொறுமையானதுட்டோம், அது கொரோனாவால் கூட இருக்கலாம், மற்ற விஷயங்களாலும் இருந்திருக்கலாம், சனி கூட இருந்த குரு, சனியும் குருவும் சனியனுடைய வீட்டில் இருந்ததாகவும் இருந்திருக்கலாம். அதனால் இன்னும் சிறிது காலத்திற்கு, அதாவது அதிக காலத்துக்கு நான் சொல்லலை, 3-4 மாதங்களுக்கு மட்டுமே குரு பயிற்சி நல்லது தந்தாலுமே நிதானமாக சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது. இந்த சில துறைகளில் இருப்பவர்கள், இந்த நீதித்துறையில் இருப்பவர்கள், நிதித்துறையில் இருப்பவர்களுக்கும் ரொம்ப சங்கடங்கள் அதிகம் வரும். அதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. அடுத்தது விலங்கினங்களால் வரக்கூடியது நன்மைகள். அதற்கடுத்து இந்த இரும்பு, அலுமினியம், செம்பு இப்படிப்பட்ட உலோகங்கள், அதில் வேலை பார்ப்பவர்களாகட்டும் தொழிலதிபர்களாகட்டும் இவர்களுக்கு ஏற்றம், நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. அதற்கடுத்தது மருத்துவம், மெடிசின்ஸ், மெடிக்கல், அந்த மெடிக்கல் இருக்கு இல்லையா, மெடிசின்ஸ் அந்த துறை மிக அருமையான ஏற்றத்தை தரக்கூடியது. அடுத்த 2 வருடங்கள் குரு, அடுத்தது இங்கேருந்து ஒரு 3-4 மாதங்கள் ஸ்டாக்னேஷன் இருக்கும், அதற்கு அடுத்தது குரு 9-ம் இடத்துக்கு வந்து அதிச்சாரமாக வந்து அடுத்தது குரு பயிற்சி, அதற்கு அடுத்தது குரு பயிற்சி, ரொம்ப அற்புதமாக 2.5 வருடங்கள் கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் மேன்மைதான், வியாபார நோக்கம் மேன்மைதான். இப்படி பல விஷயங்களிலும் நண்பர்களுக்குள்ள அந்யோன்யமாகட்டும், தொழில் வளர்ச்சியாகட்டும், ஷேரில் போடக்கூடியதாகட்டும், விலங்கினங்கள் கூட இருக்கக்கூடியதாகட்டும், கலைத்துறையாகட்டும், இயல் இசை நாடகத்துறையாகட்டும், பல துறைகளில் மேன்மை தரக்கூடியதாக இந்த குரு பயிற்சி இருக்கிறது. ஆனாலும் சிறு சிறு சங்கடங்கள் நாம் எதிர்கொள்ள வேண்டும். அந்த சங்கடங்களை ஹார்ட் புரியமாக எடுக்காமல் அறிவுபூர்வமாக நாம் எடுத்தோமேயானால், சிந்தித்து செயல்பட்டோமேயானால், சிறிது வாக்கில் ரொம்ப ப்ளீஸிங்காக பேசி, ஏன்னா குரு வாக்குஸ்தானத்தை பார்க்குற நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாக்கு ப்ளீஸிங்காக இருக்கும், அப்படி பேசி நாம் காரியத்தை சாதித்து கொண்டோமானால் இந்த குரு பயிற்சியானது நமக்கு நல்ல மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகம் வேண்டாம். நன்றி, வணக்கம்.